வணக்கம் நண்பர்களே, டிஆர்பி பிஇஓ அப்பாயின்மெண்ட் பிஃபோர் ஏப்ரல் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏப்ரல்னா மேலே கண்டிப்பாக எலெக்ஷன் வருது. அதனால் ஏப்ரலுக்கு முன்னாடியேவும் என்ன பண்ணிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. டோட்டல் போஸ்டிங் உங்களுக்கு தெரியும், 97 போஸ்டிங் 1:2 கூப்பிடுவாங்க. அப்படின்னா 194 பேரை கூப்பிடுவாங்க 1:2. கட்டாப்பை பற்றி அவங்க மிக விரைவில் எல்லாமே நமக்கு என்ன லிஸ்ட்டே விட்டுருவாங்க, சரிங்களா? லிஸ்ட்டு விட்டவுடனே ப்ராசஸ் வந்து மிக ஃபாஸ்ட்டாக நடத்துவாங்க, கண்டிப்பாக மிக ஃபாஸ்ட்டாக நடத்துவாங்க. இன்றைக்கி இன்னும் 1 or 2 days கண்டிப்பாக எது வந்துடும், டிஆர்பி ஆனுவல் பிளானரும் வந்துடும். ஆனுவல் பிளானர் விட்ட பிறகு எக்ஸாமும் மேபி ஆஃப்டர் எலெக்ஷனாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் இந்த பிஇஓவுக்கு வந்து உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இது கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி ரேஞ்சில் நடக்குது. அவங்க சப்ஜெக்டு ப்ளஸ்ஸு தமிழ் இந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க. இதனுடைய அத்தனை ஆன்சர் கீயும் டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ படிக்கிறவங்க டிஆர்பி பிஜி டிஆர்பி டிஎன் டெட்டு படிக்கிறவங்க, அதில் இருக்கிற சைக்காலஜி கொஸ்டின், அதே மாதிரி அதில் இருக்கிற உங்கள் சப்ஜெக்ட் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக நடத்தினது கடைசியாக நடத்தினது, சரிங்களா? இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சரிங்களா, அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 600-700 கொஸ்டின் கிட்டே இருக்குது. அதுலேருந்து இந்த முறை பிஜிடிஆர்பிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஒரு 750 கொஸ்டின்ஸை படித்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு 10 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வரும். 10 கொஸ்டின் எடுக்கிறது சாதாரண 10 மார்க் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். 10 மார்க்ன்றது வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது. ஈவன் 0.01, 0.1, சரிங்களா, ஒரு மார்க் கூட வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. எத்தனையோ நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கில் வேலை இழப்பை வேலை இல்லாமல் திரும்பி வந்திருக்காங்க, அதாவது சிவி வரைக்கும் போய்ட்டு. ஒரு சிலர் 2 times, 3 times கூட சிவி போயிட்டு திரும்பி வர்றாங்க, அவங்களெலாம் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் மிக முக்கியமான மார்க்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, சரிங்களா? அந்த டிஆர்பி வெப்சைட்டுக்கு போங்க, உடனே அந்த இப்போ நடந்த பிஇஓ ஆன்சர் கீ அத்தனையும் நீங்கள் டச் பண்ணோன்னா உடனே உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிடுது. அதை நீங்கள் தேவையான பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை படிக்கலாம். இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் பேங்க் அது வந்து, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக விட்டதால் எந்த ஒரு புக்லேயும், நீங்கள் படிக்கிற புக்லேயும் எந்த புக்லேயும் அந்த ஆன்சர் கீ வந்து இருக்காது, இதில் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இப்போ வரப்போகிற பிஜிடிஆர்பி டிஎன் டெட்டுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரும் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கிறீங்கன்னா அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக தான் கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உடனே அவங்க ஆன்சர் கொடுக்கல, சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் பாட்டத்தில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அந்த ஆன்சரை பார்க்காம உங்களுக்கு எவ்வளோ தான் தெரியுதுன்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க. தயவு செய்து அந்த 5 கொஸ்டினையும் ஆன்சர் கியூ இதோட இருக்குது அனைத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கள், சரிங்களா நண்பர்களே? முடிந்தால் அதை நானும் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் உங்களுக்கு ரீட் பண்ணி ஆன்சர் சொல்ல பார்க்குறேன், சரிங்களா? அதை நான் ட்ரை பண்ணுறேன். டிஆர்பி படிச்சுட்டு இருக்கவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, டிஎன் டெட்டு படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுட்டே இருங்க. எந்த இடத்துலையும் தொய்வு விட்டுறாதீங்க. ஆனால் படிக்கிறேன்னு உடம்பை கெடுத்துக்கிறாதீங்க. ஒரு சில நண்பர்கள் சாப்பாடு கூட சாப்பிடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் டீ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பை கெடுத்துக்கிறாங்க, மேக்ஸிமம் தூக்க மாட்டுறாங்க. தூங்காமல் படித்து நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதுவும் எக்ஸாமை முந்திர நாளெல்லாம் நல்லா தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கினீங்கன்னா தான் நீங்கள் அது வரைக்கும் படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் எக்ஸாம் முன்னாடி அன்னைக்கு தூங்குறாங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக நம்ம மூளை செல்களுக்கு வந்து நியூரான் நெர்சல்ஸ், சரிங்களா, அதுக்கு என்ன தேவை, ரெஸ்ட் தேவை, ஆக்சிஜன் தேவை. அது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணாது, ரீஜுவனேட் ஆகும். ஸோ எக்ஸாம் முன்னாடி நாடெல்லாம் ரொம்ப படிக்க வேணாம், சரிங்களா? படிங்க,
ஒரு 2 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் படிங்க. படிக்கிற நேரத்தை நல்லா கான்சன்ட்ரேட்டோட படிங்க. ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து தெருவில் வந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கன்னு சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் இதில் கவனம் இல்லாமல் அங்கிட்டு கேட்டுருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆயிரும், அது வந்து கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் வரப்போகுது, ஊர் ஊருக்கு இனிமேல் திருவிழா தான், சரிங்களா? இருக்கிற அத்தனை கட்சியும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஊரில் நம்மளுடைய தெருவில் அவங்களுடைய பரப்புரையை தொடங்குவாங்க. அவங்க வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒளிபரப்பப்படும், அவங்களுடைய தலைவருடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும், பெருமைகள் பேசப்படும். அதே மாதிரி திருவிழாவில் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான இடையூறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த இடையூறுகளெல்லாம் தாண்டி தான் படிக்கணும். தயவு செய்து நண்பர்களே, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கும்போதே, சரிங்களா, அதாவது அவங்க இருக்கும்போதே, நல்லா இருக்கும்போதே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அவங்க வந்து இருக்கும்போதே நம்ம நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கி அவங்கள உங்களோட வச்சுருந்தீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா இவங்களை இழந்த பிறகு வாங்கியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போதே இல்லை அம்மா இருக்கும்போதே நான் வேலை வாங்கியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, சரிங்களா? அவங்க இருந்து அவங்கள நம்மளோட கூட வச்சுருந்த நல்லா பார்த்துருந்தோம்னா அவங்க கடைசி கஷ்டப்பட்டே போயிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க, சரிங்களா? அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை அவங்களுக்கு, என் பையன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் அந்த மாதிரி சொல்கிறது, சரிங்களா? ஊர்லேயும் சரி பக்கத்து வீட்லேயும் சரி, அது வந்து ஒரு சோசியல் ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு இது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கணும்னா நல்லா உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க, உங்கள் பேரண்ட்ஸ்டையோ குடும்பத்திட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி படிச்சிட்ருக்கேன், முடிந்த அளவுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 2 or 3 months நான் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதாவது வெளியில் போகிறது செய்கிறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த முயற்சிகளையும் இதெல்லாம் நான் கொடுக்கணும், அப்போ தான் இந்த தேர்வில் என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு 40,000 சம்பளத்தை சொல்லி பாருங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள். இப்போ நீங்கள் வாங்குறது 10,000 இருக்கலாம், இல்லை 8,000 இருக்கலாம், ஏன் 20,000 கூட இருக்கலாம். இந்த 20,000 நீங்கள் வந்து லோ லோ லோன்னு லோல் பண்ணணும், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? வர்றவங்க குறவெல்லாம் நம்மளை திட்டுவாங்க. இதே கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்னால் உங்களுக்கு தெரியும், 210 நாட்கள் தான் வேலை நாட்கள், 365 நாட்களில் மீதி நாட்கள் வேலை நாட்களே கிடையாது, சரிங்களா? அது வந்து ஜாலி நாட்கள், அது வேலை நாட்கள் இல்லை, அது ஜாலி நாட்கள், குடும்பத்தோடு நீங்களால் சுற்றுலா செல்லணும். இந்த 4 மாதங்கள் நீங்கள் கண்மூடித்தனமாக உழைத்தால் அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், சரிங்களா? கண்மூடித்தனமாக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. ஸோ படிக்கிறேன் என்ற பேர் வழியில் எனி டைம் படிச்சுட்டு ஒரு சில நண்பர்கள் மைண்டு கூட குழம்பி நான் நேராகவே பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில நண்பர்கள் அதாவது அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, மென்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலைக்கு ஒரு சிலர் போயிடுறாங்க. அந்தளவுக்கு போகணும், எப்பப்பெல்லாம் மூளை சூடாகுதோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும், மூளை சூடாகிறது, பிரெயின் ஹீட் ஆகுது உங்களால் உணர முடியும், டென்ஷன் வரும், படிச்சுட்டு இருந்து ஒரு டென்ஷன் வரும், ஒரு சலிப்பு வரும், ஒரு கோபம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், மியூசிக் கேட்கலாம், உங்கள் குழந்தைகளோட விளையாடலாம், உங்கள் பேரண்ட்ஸோட பேசலாம், உங்கள் நண்பர்களோட உரையாடலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. எனி டைம் படிக்கிறீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறீங்க, உங்களால் படிக்க முடியுதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு 1 மணி நேரம் புக்கு வச்சு படித்தாலேயும் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நண்பர்கள் விட்டு விட்டு டைம் கேப் விட்டு கேப் விட்டு படிங்க, கண்டிப்பாக உங்களால் டிஆர்பி பிஜி எக்ஸாமில் வின் பண்ண முடியும். எனிவே நண்பர்களே, டிஆர்பி பிஇஓ அப்பாயின்மெண்ட் நம்ம பிஃபோர் ஏப்ரலுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? டிஆர்பி நியூஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.